ரெடியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காய்ச்ச உடனே நம்ம வந்துட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வேகணும். வெங்காயம் வந்து நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வேகறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் தூளுக்கு சும்மா லைட்டாக போட்ட போதும். இதோடையே வந்துட்டு கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா இந்த வெங்காயம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வணங்கணும். வணங்கினாலே நம்ம தக்காளி போட்டுடலாம். போதுமான அளவு நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்க. இந்த அளவு கொடுக்கணும். இப்போ வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து தக்காளி தக்காளி வெங்காயம் வந்து நல்லா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வேக வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த இறால் தொட்டுக்கு வந்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த மெத்தட்லேயே எல்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வேகிற சமயத்தில் நான் வந்துட்டு பேஸ்ட்டு முன்னாடியே அரைச்சி வச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டேன்னா, 1.5 ஸ்பூன் மல்லி, அப்புறம் 1-5 வரமிளகாய் வந்து ஊற வச்சு போட்டிருக்கிறேன், அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் தான் இந்த மிக்ஸ் இந்த இதில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் வந்து போட்டலாம். நல்லா இந்த பேஸ்ட் போட்டோடனே நல்லா ஸ்மெல்லும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும் இறால் தொட்டுக்கு.
நல்லா மணக்கும், வீடே மணக்கிற அளவுக்கு நல்லா ஸ்மெல் வரும், டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான டிஷ் தான், பிகினர்ஸ் கூட இதெல்லாம் செய்யலாம். இப்போ வந்து மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எங்கள் ஹஸ்பண்டு தான் வீடியோ எடுக்கிறாரு, எப்படி எடுக்கிறாருன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மணம் போற வரைக்கும் நல்லா வேக விடலாம். இதோட நம்ம லைட்டா இந்த ஜார் கழுவுன தண்ணி இருக்குது, அந்த தண்ணி லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த தண்ணி வந்து இறால் சேர்க்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இறால் கழுவி வச்சிருக்கிறேன், அரை கிலோ இறால் எடுத்துருக்கேன். அது க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இது நரம்பு மாதிரி இருக்கும், அது நம்ம சுத்தம் பண்ணிக்கணும், அதோடு நம்ம சமைக்கக்கூடாது. பாருங்கள் நல்லா பளபளன்ட்டு எல்லாம் கழுவி வச்சாச்சு, எல்லாத்துலேயும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடர் காரத்துக்கு, ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம், அதனால் கொஞ்சம் சில்லி பவுடர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் லைட்டாக, எல்லாமே கால் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ வேகட்டும் மசாலா. நல்லா மசாலா வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி மசாலா வெந்ததுக்கு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிறேன் இறால போட்டுக்கலாம். இறாலே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து இறால வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மசாலாவோட. மட்டன் சிக்கனை விட நல்லா டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்க. இதுலேயே பார்த்தீங்களா நான் தண்ணியே இதை ஆட் பண்ணல, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்குதுன்ட்டு. இதுலேயே இறால்லையே நல்லா தண்ணி விடும். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கையில் தான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்பவும் வேகக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் வேந்தால் லப்பராட் ஆயிரும். இது வேகிறதுக்குன்னே கரெக்டான இது இருக்குது. சிம்லேயே வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கனாவே அது நல்லா வெந்துடும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன்.
இது வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி போதும். இன்னும் வேணும்னா கூட நம்ம நல்லா சுண்ட வச்சுக்கலாம். நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணிக்குவாங்க ஆஃப் பண்ணும்போது. அவ்வளோதான், இப்போ நம்மளோட ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோஸ் வரும், கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ப்ரானெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்ட்டு. ரொம்ப வேகக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான நம்ம ஸ்டேஜில் அதை எடுத்துக்கணும், இல்லைன்னா லப்பராட் ஆயிரும், சாப்பிடும் போது லப்பர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ப்ரான் வெந்ததுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ப்ரான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க, உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. மழை காலத்தில் இது மாதிரி ஒரு டைம் எடுத்து செஞ்சு பாருங்கள். ஓகே பாய்.